ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுவும் இந்த வைப் இருக்கு பாருங்க, நம்ம எஸ்ஆர்எம் கொடுக்குற வைப் வேற லெவலுங்க. நீங்க தளபதி சேல சொல்லணும், நீங்க வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் நண்பா. ஸோ நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், சாரி. ஏன்னா நான் வேறு ஒரு படத்துக்காக முடிச்சுட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன். ஸோ நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஃபஸ்ட்டு வந்து அங்கேருந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், என்னெல்லாம் என்ன நம்ம இங்கே பேச கூட போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், டப்புன்னு அடுத்த டக்குன்னு கூப்பிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த டீமில் நான் வந்ததே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஒரு 17 இயர்ஸ் இந்த டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, விஜய் டிவிலேருந்து எவ்வளோ காம்படிஷன்ஸ் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. பட் ஒரு படமாக நம்பி ஒரு ஒரு காமெடியினை ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ரோலாக பண்ண வைக்க முடியும்னு பிலீவ் பண்ணது வந்து விஷால் ப்ரோ தான். எங்கே இருக்காரு விஷால் ப்ரோ? விஷால் ப்ரோ தான், அவருக்கு பெரிய பெரிய நன்றிகள், தேங்க்யூ. அண்ட் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. லவ்விங் ஒர்க் வித் அர்ஜுன் தாஸ் ப்ரோ அண்ட் ஸ்வாத்மிகா மேம் அண்ட் டிமான்ஸ் டிமான் சாரோட பயங்கரமான ஃபேன் நான். பயங்கரனா வெறிதனமான ஃபேன். அந்த பாட் லிஸ்ட்லாம் என் பொண்ணு பிறந்த போதெல்லாம் அந்த கண்ணானே கண்ணேவை எத்தனை தடவை கேட்டேன்னு எனக்கே தெரியல. சார் லவ் யூ சார் ஆல்வேஸ். அண்ட் மற்ற டீம் எல்லாருமே, எங்களோட இருந்த எல்லாருக்குமே, ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்கனால நம்ம ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்டு ரோலெக்ஸ் ஸ்டைலில் சொல்லணும்னா சார் போஸ்டர் ரொம்ப அழகாக இருக்குது சார், உங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சிங்க வேட்டையாடும் போது காடை செழிப்பாக இருக்கும், அதே சிங்க பட்டினியாக கிடக்கும் போது காடு பட்டினியாக தான் கிடக்கணும். இது பாம் விஷால் விக்கெட்டோட பாம். இது சும்மா தெரிக்க போகுதுன்றது எல்லாருக்கும் தெரியும். லவ் யூ ஆல், தேங்க்யூ தேங்க்யூ. மற்றதை நாம் அப்போது அப்புறமாக பேசிக்கொள்ளலாம். நன்றி நன்றி ஐயா. தலையா ஐயா, ஏதாவது நான் ஏதாவது தவறாக எதுவும் இல்லைல்ல? இன்னொஸ் காமெடி தானே. ஓகே, தளபதியா தலையா? ஓகே. இதை நான் கொஞ்சம் முன்னாடியே வந்து சபரிஸ்லாம் டான்ஸ் ஆடும் போது கூப்பிட்டுருந்தீங்கன்னா பண்ணியிருப்பேன். நான் லேட்டில் சாரி. ஓகே, தலை பண்ணிவிடுவோம். தம்பி மயில் வாகனம் வெளிக்கிட்ட இழுத்து மூடுப்பா. வெளிக்கிட்டு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, அதனால உள்கிட்ட மூடு. அடிக்கிற அடியில் தார தப்பட்டை எல்லாம் கிழிஞ்சு தொங்க போகுது. என்ன பங்காளிகளா, சும்மா பாம்புக்கு கைத்தட்டல தெரிக்க விடலாமா? விஜய் வரிசையா போண்டா, அவனை வீட்டில் கூட வந்து பண்றேன்டா. விஜய் விஜய் சேதுபதி சாரா? ஓகே சார். வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சுமாரா போயிருந்து சார். சார் அப்படி ரொம்ப ரொம்ப சுமாரா போயிருந்த வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப அழகா மாத்தினதுக்காரு நம்ம கெம்ரிய பிக்சர்ஸ் நம்ம விஷால் வந்துட்டு எல்லாத்தி சார். எனக்கு வானம் பிடிக்கும், பூமியும் பிடிக்கும், உப்பும் பிடிக்கும், சக்கரையும் பிடிக்கும், இளையராஜா பிடிக்கும், ஏரமன் பிடிக்கும், ரஜினி சார் பிடிக்கும், கமல் சார் பிடிக்கும், எனக்கு அர்ஜுன் தாஸ் சாரும் பிடிக்கும், எனக்கு காளி வெங்கடனும் பிடிக்கும், எனக்கு எந்த சைடில் உட்காந்த பசங்களும் பிடிக்கும், அந்த சைடில் உட்காந்து பொண்ணுங்களும் பிடிக்கும். ஒட்டு மொத்தமாக கைத்தட்டலனா பைத்தியம் பிடிக்கும், கைத்தட்டினா உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தி படம் நல்லா வந்திருக்கு தலைவா, ஹாப்பியாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. நீங்கள் நல்லா கொடுத்த சப்போர்ட் இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ குமுதாப்பி நச்சி. ஃபைனலாக ஒன்றே ஒன்று, இப்போ ரீசெண்டாக தான் நம்ம கேப்டன் சாரோட பர்த்டே போச்சு. ஸோ கேப்டன் சார் மாதிரி விஷ் பண்ணிவிட்டு அது அது கிடையாது. தளபதி இப்போ தானடா பேசினேன் தம்பி. சிம்பு சாரா, நீ மற்றவங்களாம் பே மற்றவங்களாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறியா நீ? சரி ஓகே, கேப்டன் சார் மாதிரி விஷ் பண்ணிடலாம். இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அருமையான ஒரு படக்குழு. இன்னைக்கு இந்த பாம், நான் எவ்வளவோ பாம் வந்து இந்த பாகிஸ்தான் பார்டரில் தீவிரவாதிகள் தவறு பண்ணும் போதெல்லாம் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். இன்னைக்கு இந்த பாம் விஷால் வெங்கடோட பாம் வந்து இன்னைக்கு அவர் படித்த கல்லூரியில் அவரே வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காருன்னா சாதாரணமான விஷயம் இல்லை. இன்னைக்கு பயங்கரமாக அவர் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்கள் சொல்லணும். ஏன்னா நீங்கள் இன்னைக்கு இந்த குரூ எல்லாம் பிடிக்க முடியாது, எல்லாம் பிஸியான மக்கள் இன்னைக்கு இந்த நடிகர்கள் எல்லாம். அதுவும் இன்னைக்கு இந்த அர்ஜுன் தாஸ் எல்லாம் வந்து நீங்க உள்ளர வந்து அப்படின்னு சொன்னார்னா தியேட்டரே அதுவும் இங்க ஒட்டுமொத்த பொண்ணுங்களும் அவங்களுக்கு ஃபேன்ஸா இருக்கீங்களே. அதனால நீங்க எல்லாம் ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் படத்தை நீங்க ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பா நீங்க என்ன மிஸ் பண்ணுவீங்க கரெக்டா, ஆனா மிஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்கள் என்ன மிஸ் பண்ணீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு 4 பேர் சாப்பாடு வாங்கித்தாங்க அந்த தர்மத்தில் அந்த கேப்டன் இருப்பான்.
ஒரு ரெண்டு பசங்களை படிக்க வைங்க, அந்த கல்வியில அந்த கேப்டன் இருப்பான். ஜாதி மதம் பார்க்காம எல்லாரும் ஒற்றுமையா, இந்தியன்னு ஒற்றுமையா இருங்க. அந்த ஒற்றுமையில நான் இருப்பேன்னு சொல்லிட்டு தமிழ்னு சொல்லடா, தலை நிமிர்ந்து இல்லடா, கை தட்டினா சந்தோஷம் வரட்டுமா. வந்துருகிற இடம் எஸ்ஆர்எம் ஈஸ்வரிங்கண்ணா இல்லைங்களாண்ணா, ராமாபுரம் அண்ணா, சாரிங்கண்ணா சாரிங்கண்ணா, கொஞ்சம் லைட்டா விஸ்காம் ஸ்டூடெண்ட் தாங்கண்ணா. சரி, ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு 10 மாசம், ஒரு பட்டதாரி உருவாகிறதுக்கு 3-4 வருஷம். ஆனா இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிடைக்கிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுதுங்கண்ணா. உசு பேத்திர வேண்ட உமனும் கடுப்பேத்திர வேண்ட கம்மன் வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்கும். என்னங்கண்ணா கபடி அல்லம்மா? இல்ல இல்ல, நம்மள்ட்ட தான் கேட்கிறேன், உங்கள்ட்ட தான். ஆமா, மாஸ்டர் படத்துல கபடி 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 கபடி. நம்ம பூவையார் கூட இங்கதான் இருக்காரு. என்னங்கண்ணா காப்பு போட்டு வந்துடுறாங்களாண்ணா? ஓகேங்கண்ணா, ஒட்டு மொத்தமா கை தட்டலாம், வெயிட்டிங்கண்ணா, வாழ்த்துக்கலாம்ண்ணா, நன்றிங்கண்ணா, தேங்க்யூ தேங்க்யூ. அர்ஜுன் தா கொஞ்சம் போலீஸ்காரோட பேர் இருக்கு, இதை கொண்டு வரவனுக்கு விட்டுட்டு ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்றது என்னோட கனவு. ஸோ இல்ல இல்ல, இதே என்னோட விசிட்டிங் கார்டு தான். நான் வந்து சினிமாவில் ஒன்றுமே, ஒரு திருச்சியிலேருந்து ஒரு கிராமத்துலேருந்து கிளம்பி ஒன்றும் ஒரு பேக்ரவுண்டு இல்லாமல் எனக்கு விசிட்டிங் கார்டு வந்து இந்த மிமிக்ரி தான். இதை வச்சு தான் நிறைய பேரை நான் இம்ப்ரெஸ் பண்ணி டெலிவிஷனில் நிறைய அவார்ட்ஸ் வாங்கி. அண்ட் விஷால் ப்ரோ வந்து சில நேரங்கள் சில மனிதர்கள் பண்ணும்போது ஒரு டெக்ஸ்ட் போட்டேன், ப்ரோ இந்த மாதிரி நான் பயங்கரமாக படம் இருந்தது. அவர் எனக்கு சொன்னார், ப்ரோ உங்களோட ஷோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கட் பண்ணால் இந்த படத்துக்கு அவர் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு. இந்த படம் வரும்போது ஜஸ்டிஃபைங்காக இருக்கும், ஓகே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஎஸ்கேவை நான் நீங்கள் பார்க்குறதுக்கும் நான் பார்க்குறதுக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வைபை கொடுத்ததுக்கு, லவ் யூ ஆல். ஸோ பாம் வந்து உலகம் எங்கும் பயங்கரமாக தெரிச்சு வெடிச்சு சிறப்பாக இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இல்லை நமக்கு தான் தெரியாது இந்த பாம்னு, இல்லை அது வரைக்கும் சும்மா சொல்லி வைப்போம் என்னன்னே தெரியாமல், ஏ பாம்பு ஏ பாம்புடா பாம்புடா ஏ பாம்புடா அப்படின்னு. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். காளி வெங்கடனை தான் இங்கே மிஸ் பண்ணுறோம். ஸோ இருந்த ஒருவேளை அவர் வந்துருந்தாருன்னா, ஏ பயங்கரமாக இருந்தது, ஏ பாம் டைட்டில் பயங்கரமாக நடுவில் அவர் உட்காரிச்சிருந்தீங்க ரொம்ப இருந்தது, ஏ தகப்பிளே வந்துட்டியா ஏரியாவில் புற விட்டுருந்த பேசுகிற அவன் விஷால் வந்துட்டு எஸ்ஆர்எம் காலேஜுக்குள்ளே இன்னைக்கு உள்ளார பாம்பு எடுத்து வந்து விட்டுருக்காண்ணா எவ்வளோ பெரிய ஆள். ஓகே தேங்க்யூ, லவ் யூ ஆளுங்க, தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே முதல்ல வணக்கம். நான் முன்னாடியே வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிட்டேன், வந்து ரெண்டு சாங்கும் பாடிட்டேன். ஸோ இப்போ முன்னே நிறைய பேர் வந்திருக்காங்க, மெயினாக அர்ஜுன்தாஸ் அண்ணன், அப்புறம் டேரக்டர் விஷால் வெங்கட் அண்ணன், அப்புறம் ஹீரோயினி அக்கா, என்னோடய ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் டி மான அண்ணன். ஸோ என்ன பேசுகிறதுன்னு தெரியல, கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கு. டிஎஸ்கே அண்ணன் தான் நிறைய பேசிட்டாரு. ஸோ நம்ம என்ன பேசுகிறது ஒன்றுமே தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறது வந்து விஷால் வெங்கட் அண்ணனுக்கு தான். ஸோ இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் அர்ஜுன்தாஸ் அண்ணன். ஸோ நாங்கள் ஏற்கனவே வந்து மாஸ்டர் படத்தில் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அவரும் நானும் பண்ண ஒரு சீன் தான் நான் என்னை இங்கே நிற்க வச்சிருக்கேனே சொல்ல முடியும். ஸோ உண்டியல் அப்படின்னு சொல்கிறது வந்து நான் அந்த டைமில் ஒரு என்ட்ரி தந்தது, இன்னும் கூட நிறைய பேர் வந்து எடிட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மறுபடியும் அண்ணன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதில். ஸோ தேங்க்ஸ். அதுக்கப்புறம் டீம், எங்களுடைய டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதுக்கு மேலே என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ, பாய். என் பேர் சிவாத்மிகா ராஜசேகர். நான் இதுக்கு முன்னாடி நித்தம் ஒரு வானம் படத்தில் நடிச்சிருக்கேன். இப்போ பாம்பில் நடிக்கிறேன். ஐ எம் ஹாரிபிள் அட் ஸ்பீச்சஸ், ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். தேங்க்யூ விஷால் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, அண்ட் கேம்ரியோ பிக்சர்ஸ் மேம் அண்ட் சார் தேங்க்யூ ஸோ மச். அர்ஜுன், இட் ஹாஸ் பீன் அ ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் யூ. நீங்கள் ஒஃபிஷியலி என்னோட ஃபேவரட் கோ ஆக்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் சச் அ ஸ்வீட் ஆர்ட். எங்கள் டீமுக்கு, எங்கள் காஸ்ட்டு பூரா, எங்கள் டார்லிங்ஸ்க்கு, ஐ லவ் யூ கைஸ், யூ கைஸ் ஆர் லைக் ஃபேமிலி. பாம் ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங்கான, எமோஷனலான, ஜாலியான, ட்ரமேட்டிக்கான படம். ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் இட் வென் எவர் இட்ஸ் அவுட். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இமான் சார், இட் இஸ் அன் ஆனர் ஃபார் எவர் யுவர் ஃபேன். அண்ட் பயங்கரமான ஒரு ஆல்பம் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்கு. ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். I hope I didn't miss anyone. Thank you so much. Press media நண்பர்கள், சோஷியல் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து
முதல் வணக்கங்கள் அண்ட் தேங்க்யூ ஃபார் கம்மிங். ஆல்சோ எஸ்ஆர்எம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் விருஸ்தா என்டர்டெயின்மெண்ட் இதை அலோவ் பண்ணதுக்கும் எங்களை ஹோஸ்ட் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி காலேஜ் லீவு லீவா இன்றைக்கி காலேஜ் லீவ்னால எல்லாருமே இங்கே வந்திருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே கேம்பஸில் தான் ஒரு 4 வருஷம் கூப்பை கொட்டினேன் சொல்லலாம். பட் ஆனால் நான் ஈஸ்வரி யூனிவர்சிட்டி கேம்பஸ் கிடையாது. ஸோ டு கம் பேக் டு காலேஜ், நம்ம படித்த இதே யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் இல்லாட்டி இதே கேம்பஸாக இருக்கட்டும் இதே ஆடிட்டோரியமில் இந்த மாதிரி ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நானும் லாஸ்ட் ரோவில் உட்காந்து ஜாலியாக கலாய்ச்சிட்ருப்பேன். யாரா இவன் சாவடிக்கிறான்னு சொல்லி அப்படியும் பேசின காலங்கள்லேருந்து கெட்ட வார்த்தை பயன்படுத்தினதுலேருந்து எல்லாமே இருக்கட்டும். பட் ஆனால் என்னோடய சினிமா பயணம் வந்து இந்த காலேஜ்லேருந்து தான் ஆரம்பிச்சது. ஐ திங்க் ஐ ஃபவுண்ட் மை செல்ஃப் அண்ட் தி இன்ட்ரெஸ்ட் டு மேக் ஃபிலிம், இன்ட்ரெஸ்ட் கிரியேட் அண்ட் டு ரைட் ஸ்டோரிஸ், இட் ஸ்டார்டட் ரைட் ஹியர் இன் திஸ் கேம்பஸ். இந்த கேம்பஸ்லேருந்தும் இந்த இடத்துலேருந்து தான் என்னோடய ஆர்வம் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் உள்ளே வந்தேன் இந்த காலேஜுக்கு. ஸோ இப்படி இந்த காலேஜில் என்னோடய ரெண்டாவது படமை வந்து அதோட முதல் ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் ரிவீல் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். பாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது பின்னாடி ஒரு பெரிய ஃபன் எலிமெண்ட்ஸ் இருக்கும். படம் வந்து கொஞ்சம் ஜாலியான என்டர்டெய்னர் தான். பட் அதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து படத்தில் நாங்கள் அட்ரெஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் மை என்டையர் க்ரூ, ராஜ்குமார் டிஓபிலேருந்து, மியூசிக் டைரக்டர் இமான் சார்லேருந்து, எடிட்டர் பிரசன்னா ஜிகே, கோரியோகிராஃபர் அப்சர், முகேஷ் மாஸ்டர் ஸ்டன்ட் கோரியோகிராஃபர், மனோஜ் வைடி சவுண்ட் டிசைனர், காஸ்டியூம் டிசைனர்ஸ் பிரியா அண்ட் பிரியா, ஆர்ட் டைரக்டர் மனோஜ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. என்னோட க்ரூ டீம் தான் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலம். அதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப பர்சனலாக நிறையா இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வந்து கூட நிற்கிற என்னோடய பிரதர்ஸ் விச் இஸ் மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், தேங்க்யூ ஸோ மச் பாய்ஸ். அவங்க தான் ரொம்ப முக்கியம் எனக்கு. அதே நேரத்தில் ஐ வுட் லைக் டு தேங்க் தி என்டையர் காஸ்ட், ரைட் ஃப்ரம் அர்ஜுன் தாஸ் சார், சிவாத்மிகா மேம் அண்ட் டு த என்டையர் லாட். சாரி, நான் எல்லாரையும் தனித்தனியாக சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ எஸ், பாம் ஷுட் பி அன் இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். ஐ ஹோப் யூல் ஆல் என்ஜாய் இட் அண்ட் கூடி சீக்கிரம் தியேட்டர்ஸ்க்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. ஐ வுட் நாட் லைக் டு டேக் மோர் டைம். விஸ்காம் பற்றி ரெண்டு வார்த்தையா? நான் ஆக்சுவலாக விஸ்காம் பற்றி ரெண்டு வார்த்தையாக எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்குது. நான் ஸ்கூல் முடிச்சுட்டு கிரிக்கெட்டராக இருந்தேன். நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவுமே எழுதலை. அப்போது வந்து என்னோடய கிரிக்கெட் அகாடமியில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து அவன் வீட்டில் வந்து விஸ்காம் படிக்கிறேன்னு சொல்லி பர்மிஷன் வாங்கி விஸ்காம் ஜாயின் பண்ண போகிறேன் வேற ஒரு காலேஜில் அப்படின்னு சொல்லியிருந்தான். அப்போ நான் எங்கள் அம்மாகிட்ட போனேன், அம்மா நானும் பேசாமல் விஸ்காம் படிச்சுட்டேம்மா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட்டடான்னு கேட்டாங்க ஃபஸ்ட்டு. இல்லை சொல்கிறேன், அதெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட்டடா அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்டாங்க. பட் எங்கள் அம்மாவுக்கு இருக்கிறதுலே பெரிய ட்விஸ்ட் என்னென்னா, நான் சினிமா வருவேன், படம் பண்ணுவேன், இதெல்லாம் சத்தியமாக அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கு நான் சொல்லி காட்டுவேன், நான் விஸ்காம் படிச்சிருந்தா ஒருவேளை இன்னும் பெட்டராக என்னால் எக்யூப் ஆகிருக்க முடியும் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக போகும்போது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நானாக எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு நிறையா பேரோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கணும். பட் வேற விஷுவல் கம்யூனிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் கோர்ஸ். எடிட்லேருந்து ஃபோட்டோஷாப்லேருந்து எல்லாமே தெரியும். இன்றைக்கி நிறைய விஷயம் எனக்கு தெரிலன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் கற்றுப்பேன். ஏன்னா என் அசிஸ்டன்ட் டைரக்டர் பாதி பேர் விஸ்காம் தான். ஸோ எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிலேருந்து இருக்காங்க யோகேஷ் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, கார்த்திக் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி. ஸோ எல்லாருமே விஸ்காம் டிபார்ட்மெண்ட்ஸ் தான். ஸோ அவங்களோட ஹெல்ப்பில் தான் நான் ரன் ஆகிறேன். இதுதான் விஸ்காமோட கதை. எனிவே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு த என்டையர் ஸ்டூடெண்ட்ஸ், டு த ஸ்டாஃப் அண்ட் டு எஸ்ஆர்எம் காலேஜ் அண்ட் ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லோரும் வந்ததுக்கு இங்கே ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்ஸ் டு மை என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் மை ப்ரொடியூசர்ஸ். நான் லாஸ்ட்டாக சொல்லணும்னு தான் நான் வச்சுருந்தேன். கெம்ப்ரியோ பிக்சர்ஸ் அவங்களோட முதல் படம். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் சுதா மேம் அண்ட் சுகுமார் பாலகிருஷ்ணன் சார். கண்டிப்பாக படம் நல்லா வரும் நம்புங்க. கண்டிப்பாக படம் பெரிய வெற்றி அடையணும்னு நம்ம. லெட்ஸ் ஒர்க் அஸ் எ டீம். தேங்க்யூ. டேக் கேர். நடிகைகளுக்கும் என்னுடைய முதல் வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா முக்கியமாக விஸ்காம் இந்த சப்ஜெக்ட் எடுத்து வரணும்னு இருக்கிறவங்க வந்து ரொம்ப பேஷனேட்டாக நம்ம நாளைய நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே கலைத்துறையில் தான் இருக்கணும், நம்மளுடைய எதிர்காலம் வந்து கலைத்துறையில் தான் இருக்கணுன்ற ஒரு கனவோடு வந்தவங்க தான் இருப்பீங்க நிச்சயமாக இந்த துறையில் தேர்ந்தெடுத்து வரவங்க. ஸோ அவங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இது உங்களுடைய ஃப்யூச்சரில் இப்போ 100 பேர் வந்து ஒரு விஸ்காமில் சேர்ந்து படிக்கிறாங்கன்னா 100 பேருமே இயக்குநர்கள் ஆகிடுவாங்களா, 100 பேருமே நடிகர்கள் ஆகிடுவாங்களா, நடிகைகள் ஆகிடுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அது அப்படி கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை டெஸ்டினேஷன் வந்து வேறு வேறையாக இருக்கும். அண்ட் நீங்கள் என்னதானோ நீங்கள் வந்து வேண்டி விருப்பப்பட்டு ஒரு விஷயம் நீங்கள் ஆசைப்பட்டு போனாலும்
இந்த இறை சக்தியும் இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்கொடை அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அது ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு விதமாக அது அமையும். பட் அதெல்லாம் தாண்டி யோர் செல்ஃப் அண்ட் தி ஆர்ட் யூ அசோசியேட் வித், நீங்கள் சாலிட்யூடில் உங்களுடைய தனிமையில் இட்ஸ் ஜஸ்ட் யூ அண்ட் யுவர் பீஸ் ஆஃப் ஆர்ட், அதுவே உங்களுடைய லாங் ஜேர்னிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். அது மட்டும் என்னால் ஃபார் ஷுவர் சொல்ல முடியும். எது வேணால் இருக்கலாம் வாழ்க்கையில், எது வேணால் இல்லாமல் போகலாம், ஆனால் அந்த பீஸ் ஆஃப் ஆர்ட் வந்து உங்கள் கூடையே எப்போவுமே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இந்த விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப லக்கி. ஸோ அதனால் யூ ஆர் த லக்கியஸ்ட் அப்படின்னு வந்து நினச்சிக்கங்க. ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் கம்மிங் டு திஸ் ஃபிலிம் பாம், இந்த படம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். விஷால் வெங்கட் வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்துடைய கதை வந்து சொல்லும் போது வாவ் சூப்பராக இருக்குது, இது நம்ம கண்டிப்பாக பண்ணிடணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்கு விஷாலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் கெம்ரியோ பிக்சர்ஸ், அவங்க ஃபஸ்ட்டு படம் அவங்க எடுக்கிறாங்க, எடுக்கும் போதே ஒரு கரெக்டான ஸ்கிரிப்ட் அண்ட் கரெக்டான டீமோடு அவங்க அசோசியேட் பண்ணியிருக்கிறது வந்து அதுவே ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக் தான் சார். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய இந்த ஜேர்னி ஃபஸ்ட் படத்தில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னு தான் சொல்லுவேன், ஏன்னா படம் பார்த்துட்டேன், அது கதையும் தெரியும். அண்ட் அதுக்கு அடுத்த இடத்துலையும் நீங்கள் வந்து கரெக்டான ஸ்கிரிப்ட் தேர்ந்தெடுத்து போவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்குது சார். அண்ட் அர்ஜுன் தாஸ் பிரதர், வண்டர்ஃபுல் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். இந்த படம் மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா படங்களும் உங்களுடைய நடிப்புக்கு நான் அடிமை. ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் அவரும் ஆசைப்படுறது வந்து அவரை வந்து அங்கேயும் யாரையும் டைப் காஸ்ட் பண்ணாமல் விதவிதமான கதாபாத்திரத்தில் பார்க்கணும் அப்படின்ற ஆசை வந்து உங்களுடைய இன்டர்வியூஸ் பார்க்கும்போது ஐ குட் ஸ்பாட் தட் சார். ஸோ அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் விருப்பப்படுற மாதிரி, நீங்கள் ஆசைப்படுற மாதிரி இந்த பிரபஞ்சமும் இயற்கையும் உங்களுக்கு அனைத்தும் வழங்கட்டும் சார். நீங்கள் விருப்பப்படுற எல்லாமே உங்களுக்கு நடக்கட்டும். அண்ட் சிவாத்மிகா மேம், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் அப்பாவுடைய லெகசி, அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஜேர்னி அது. அது நீங்கள் அடுத்தடுத்த தலைமுறை உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் என்றது என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த க்ரூ, இந்த டீம் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஃபிலிம் அண்ட் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட், ரொம்ப இன்ட்ரீகிங்காக இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். இது ஒரு மேஜிக்கல் என்டர்டெய்னர் அப்படின்னு தான் வந்து விதின் கோட்ஸில் போட போகிறாரு டைரக்டர் இன் ஃபியூச்சரில். ஸோ இன்னைக்கு தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட். அண்ட் ஃபார் த ஐ மீன் ஃபார் த பாஸ்ட் நிறைய மந்த்ஸ் இந்த படத்தோடைய ஒர்க்லாம் நாங்கள் பண்ணிகிட்டே இருந்திருக்கோம். அண்ட் இன்னைக்கு இந்த ஒரு ஸ்டேஜில் இந்த படம் வந்து வந்து இங்கே வந்து இங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படி தான் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா மக்களுடைய பார்வையில் எந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்குதோ அங்கேருந்து ஆரம்பம். ஸோ அப்படி இந்த விதத்தில் இன்றைக்கி இந்த ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்குது. அதுவும் முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி லான்ச் பண்ணுறது வந்து அது ஒரு எப்போவுமே ஒரு செம்ம வைப் அது. ஸோ அது ரொம்ப நல்லா ஒரு பெரிய ஒரு ரிசப்ஷன் வந்து நீங்கள் எஸ்ஆர்எம் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. காட் பிளஸ். ஃபர்ஸ்ட்லி பிக் தேங்க்யூ டு ஆல் யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஐ நோ இன்றைக்கி உங்கள் லீவ், பட் ஆனாலும் நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ பிக் 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 தேங்க்யூ உங்களாருக்குமே. அ ஸ்பெஷல் மென்ஷன் டு த விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன், இஃப் யூ டோன்ட் மைண்ட். இவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ணே, அதனால தான் இங்கே நின்றுருக்கேன். ஸோ ஆ ஓகே ஓகே, சரி நானே வந்துக்கிறேன். நோ நோ ஓகே ஓகே. ஸோ பாம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஸ்பெஷலான படம் எனக்கு. ஞாபகம் இருக்குது விஷால் வந்து கதை நரேட் பண்ணான். அண்ட் நான் கேட்ட கேள்வி, ஃபர்ஸ்ட் கேள்வி, டே ஷோராக நான் தான் நடிக்கணுமான்னு கேட்டேன். வந்துட்டு ஒரு இல்லை சார், ஷோ சார், கான்ஃபிடன்ஸ் சார். அதுக்கப்புறம் பேசும்போது சொல்லியிருந்தான் இமான் சார் தான் மோஸ்ட்டாக மியூசிக் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலி நடந்த கான்வர்சேஷன். ஐ சார், நான் ஐ டோன்ட் திங்க் இமான் சார் பண்ணுவாங்கன்னு தோணல. இசை இல்லை சார், பேசிகிட்டு இருக்கோம். தென் ஃபைனலி கன்ஃபார்ம் பண்ணார். அண்ட் தேங்க்யூ சார், நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் அப்ரூவல் கொடுத்தீங்களாமே அர்ஜுன் இந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி. ஸோ தேங்க்யூ, அ பிக் பிக் தேங்க்யூ. அன் அப்சல்யூட் ஆனர் டு பி பார்ட் ஆஃப் யுவர் மியூசிக்கல். அ பிக் தேங்க்யூ கெம்ப்ரியோ பிக்சர்ஸ், அமேசிங்கான ப்ரொடியூசர்ஸ். உங்களோட ஃபர்ஸ்ட் படம் அண்ட் ஐ எம் ஹோப்பிங் இட்ஸ் அ பிக் ஹிட். அண்ட் நிறைய படங்கள் பண்ணுங்கள், நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். விஷால், தேங்க்யூ ஃபார் பீங் அ பிரதர். அண்ட் வி வில் பி ஒர்க்கிங் டுகெதர் வெரி சூன் அகேன். அண்ட் சிவாத், சிவாத் மிகா சிவாத் தான் கூப்பிடுறேன். தேங்க்யூ, வி ஹேவ் த மியூச்சுவல் ஃபீலிங் லைக் யூ ரைட்லி செட். அண்ட் விஷன் யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் யூர் மூவிஸ். நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில், லாட் ஆஃப் ஆக்டர்ஸ். அ பிக் பிக் தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ, டிஎஸ்கே, தேங்க்யூ ஸ்மிருதி, அப்சர் த கோரியோகிராஃபர், அண்ட் சிங்கப்பள்ளி சார், காளி வெங்கட், நிறைய பேர் இருக்காங்க. பட் இது ரொம்ப ஸ்பெஷலான படம் எனக்கு பர்சனலாக. ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டராக இருக்கும், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ enjoy it with your friends and family whenever Vishal decides to announce the release. Once again, big 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 thank you press ku, thank you ningalum time eduthu vandhukku. Big big thank you to all of you. Have a great day. And appo lende ellarume rolex nu sollitirukanga.
சோ ரோலெக்ஸ் நான் சொல்றேன், தில்லி நீங்க சொல்றீங்களா? ரோலெக்ஸ் அவன் பேரு. இந்த பேப்பர்ல அஞ்சு போலீஸ்காரன் பேருக்கு இவங்க தலை கொண்டு வரனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா. Thank you, thank you. And the brother who sang did really well. And Divya, you're hosting really well. Actually, you're also fantastic. A big, big thank you once again. End the dialogue. Rolex. In the paper, Anju police car up there. Even the telecom door. Lifetime settlement.